வணக்கம் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட மற்றும் தென்டல் நகரில் முப்பத்தி ஏழு லட்சம் செலவில் தொடங்கப்பட்ட கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட அன்னை நகர் விரிவு தென்றல் நகர் விரிவு மற்றும் மூன்றாவது குறுக்கு வீதி ஆகிய சாலைகளை மேம்படுத்த பூமி பூஜை இன்று நடைபெற்றது தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட சாலை பணிக்கான பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான திரு ஜான்குமார் அவர்கள் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜன் செயற்பொறியாளர் மலைவாசன் சாரம் வார்டு பொறுப்பாளர்கள் ஸ்கைசாட் ரவி என்கிற ராஜாராம் சுகுமாரன் சுவாமிநாதன் தென்றல் நகர் ரவி கோபி முருகானந்தம் ஞானப்பிரகாசம் நகர் ரமேஷ் ஆனந்த் சாரம் வரதராஜன் அஜய் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் ஐம்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் ஐம்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம் லட்சுமிகாந்தன் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு எம்எல்ஏக்கள் நேரு லட்சுமிகாந்தன் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஸ்ரீ சனி பகவான் கோவில் உள்ளது இங்கு சனி பகவானுக்கு தனி சன்னதி இருப்பதாலும் ஸ்ரீ சனீஸ்வரர் அனுகிரகம் மூர்த்தியாகவும் அருள் பாலிப்பதால் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதற்கிடையில் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பயிற்சியானது கடந்த இருபதாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்தார் சனி பயிற்சி என்று தமிழக மாவட்டங்களில் மழை வெள்ளப்பெருக்கு மற்றும் அரையாண்டு தேர்வால் பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருந்தது இந்நிலையில் நேற்று பயிற்சி முடிந்து முதல் சனிக்கிழமை மற்றும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நேற்று முன்தினம் இரவு முதலே பக்தர்கள் சனி பகவான் கோவிலில் குவிந்தனர் அதிகாலை முதலே பக்தர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நலன் குளத்தில் புனித நீராடி பின்னர் விநாயகரை வழிபட்டனர் தொடர்ந்து தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் மூலவர் தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு மூலவர் சனீஸ்வரர் பக்தர்கள் வழிபட்டு எல் தீபம் ஏற்றி தரிசனம் செய்தனர் நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களை கலந்து கொண்டு சனி பகவானை வழிபட்டனர் சனிப்பயிற்சி முதல் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் வரை பக்தர்களின் வருகை இருக்கும் என்பதால் சீனியர் எஸ்பி மணிஷ் தலைமையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர் பாகூர் கிருமாம்பாக்கம் பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பாகூர் அடுத்த சோரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வந்த புகாரை தொடர்ந்து பாகூர் காவல் நிலைய எஸ் ஐ நந்தகுமார் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த இரண்டு வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சூர்யா புதுச்சேரி டி பாளையம் புதுநகர் பகுதியைச் சேர்ந்த சச்சிதானந்தம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர் தனியார் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கடலூர் மாவட்டம் கோண்டூர் பகுதியைச் சேர்ந்த அருள்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மனித உரிமை பிரகடனத்தின் புதுவையில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது மனித உரிமை பிரகடனம் இயற்றப்பட்டு எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை ஒட்டி மனித நீதி மாண்பு சுதந்திரம் அனைவருக்கும் நீதி என்ற கருப்பொலை முன்வைத்து ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டம் நேற்று நடந்தது கடற்கரை சாலை அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரிலிருந்து தொடங்கிய இந்நிகழ்ச்சிக்கு சோசியல் விஷன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் கீதாலட்சுமி தலைமை தாங்கினார் கலெக்டர் வல்லவன் கருத்துரை ஆற்றினார் சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு நகராட்சி ஆணையர் சிவக்குமார் போக்குவரத்து எஸ்பி மாறன் உள்ளிட்டோர் பங்கேற்று மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கி வைத்தனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர் தொடர்ந்து மாலையில் கடற்கரை காந்தி சிலை முன்பு பரிசளிப்பு விழா நடந்தது மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வைத்திலிங்கம் எம்பி கேஎஸ்பி ரமேஷ் எம்எல்ஏ ஆகியோர் பங்கேற்று ஆண்கள் பெண்கள் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகள் என மொத்தம் நான்கு பிரிவுகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர் நிகழ்ச்சியின் நிறைவில் லெனின் நன்றி கூறினார் இணையவழி ஆவணம் மற்றும் கோப்புகளில் ஆதார் எண்ணை இணைத்துள்ள அரசு துறைகள் அதனை உடனடியாக நீக்க திட்ட ஆராய்ச்சித்துறை உத்தரவிட்டுள்ளது ஆதார் எண்ணை மற்றவர்களுக்கு பகிர்வது ஆதார் ஆணைய சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறின் படி தடை செய்யப்பட்டுள்ளது அடுத்தவர்களின் ஆதார் எண்களை பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் என ஆதார் ஆணையம் எச்சரித்துள்ளது ஆனால் புதுச்சேரியில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட அரசு துறைகள் வழி ஆவணம் கோப்புகளில் பொதுமக்களின் ஆதார் எண்ணை பொதுவெளியில் பகிர்ந்துள்ளன இது தொடர்பாக வந்த புகாரின் பேரில் மத்திய திட்ட ஆராய்ச்சித்துறை புதுச்சேரி அரசின் அனைத்து அரசு துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அரசு துறைகள் ஆவணங்களில் இணைத்துள்ள ஆதார் எண்ணை உடனடியாக நீக்க வேண்டும் அல்லது மறைக்க வேண்டும் அதேபோல பயோமெட்ரிக் தகவல்கள் இணையதளம் அல்லது பொதுவெளியில் பகிரப்பட்டிருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆதார் எண்ணை இணையவழி ஆவணங்களை இணைத்துள்ள அரசு துறைகளின் பட்டியலையும் கொடுத்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று உற்சாகமாக நடனமாடி அசத்தினர் தமிழகத்தில் சென்னை கோவை திருச்சி மதுரை போன்ற நகரங்களில் ஹாப்பி ஸ்ட்ரீட் கலாச்சாரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சூடுபிடித்துள்ளது நாள் முழுவதும் பரபரப்பாக இயந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொதுமக்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு மகிழ்வாக உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் வார விடுமுறையை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இரண்டாவது முறையாக பாண்டி ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது புதுச்சேரி காந்தி சிலை முன்பு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி ஒளிபரப்பப்பட்ட சினிமா பாடலுக்கு தகுந்த மாதிரி உற்சாகமாக நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மேலும் சிலம்பம் பறை இசை குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன காலை ஆறு மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி ஒன்பது மணி வரை நடைபெற்றது கட்டுக்கிடங்காத கூட்டம் கடற்கரையில் ஒன்று கூடியதால் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் விளியினூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் திருவெம்பாவை திருவிழா மாணிக்க விழாவில் யானை வாகனத்தில் சுவாமி வீதியுராக நடைபெற்றது புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் திருவெம்பாவை திருவிழா டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் திருவெம்பாவை திருவிழா மற்றும் ஆருதரா தரிசன விழாவும் நடைபெறுகிறது இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமி வாகன வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஆறாம் நாளில் நடராஜ பெருமானுக்கு அலங்காரமும் மாணிக்க வாசகருக்கு அபிஷேகமும் அலங்காரமும் சார்பாக தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமி உள்புறப்பாடு வீதியுலா யானை வாகனத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது வில்லியனூர் மற்றும் முதலியார்பேட்டை காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த நயனார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்ற இளைஞரை முதலியார்பேட்டை காவல்நிலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர் இதேபோல விலையனூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட மூலகுளம் அடுத்த கோபாலன்கடை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அசோகன் என்ற இளைஞரை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் எஸ்ஐ வேலு தலைமையிலான போலீசார் கைது செய்தனர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்ட மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அந்தஸ்து பற்றிய கருத்தரங்கம் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அந்தஸ்து நிராகரிப்பு அடுத்தது என்ன எனும் தலைப்பில் கருத்தரங்கம் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது கழகத்தின் துணைத் தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஏமு ராஜன் சேர்மன் வெங்கட்ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கழகத்தின் தலைவரும் முன்னாள் எம்பியுமான பேராசிரியர் ராமதாஸ் கருத்தரங்கை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் கருத்தரங்கில் அரசியல் கட்சிகள் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்து மக்கள் கட்சி திராவிடர் கழகம் சார்பில் கட்டுரைகள் வழங்கப்பட்டன சமுதாய அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கட்டுரைகள் வழங்கினர் கட்டுரைகளை தொடர்ந்து கருத்தரங்கில் பங்கேற்றவர்களின் கலந்துரையாடலும் நடைபெற்றது அதில் மாநில அந்தஸ்து தொடர்பாக பல கருத்துகள் பரிமாறப்பட்டன வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதுவையில் வீடுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் வீடு வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது வீடுகளுக்கான கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு எழுபத்தி ஐந்து காசுகள் வரை அதிகரிப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு ஆண்டுதோறும் மின்கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது மின் கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்துள்ளது அதன்படி வீட்டு உபயோகத்திற்கான மின்கட்டணம் யூனிட்டுக்கு ஐம்பது காசு முதல் எழுபத்தி ஐந்து காசு வரை உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது குறைந்த மின் எழுத்த தொழிற்சாலைகளுக்கான மின்கட்டணத்தை யூனிட் ஒன்றுக்கு ஆறு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவில் இருந்து ஏழு ரூபாயாக உயர்த்த அனுமதி கோரப்பட்டுள்ளது அதேபோல போல உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கு கட்டணம் யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசில் இருந்து ஆறு ரூபாயாகவும் அதி உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் ஐம்பது காசில் இருந்து ஆறு ரூபாயாகவும் உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பம் தொடர்பாக ஆய்வு செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் விரைவில் புதுச்சேரி வருகிறது பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் பின்னர் மின் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய உள்ளனர் இந்த மின் கட்டண உயர்வு வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் எஸ்டிபிஐ கட்சியினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற பாதுகாப்பு மீறல் நடந்தது தொடர்பாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் அறிக்கைகள் மட்டும் விவாதத்திற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததாக நூற்றி நாற்பத்தி ஒரு எதிர்கட்சி எம்பிக்கள் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவு வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த தீர்மானத்தை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கிழக்கு மாவட்ட தலைவர் மூசா சாஹிப் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் வழக்கறிஞர் பரகத்துல்லா அவர்கள் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் ரபிக் மன்சூர் மாநில பொருளாளர் முகமது காசிம் மேற்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது ஃபாரூக் மற்றும் தொகுதி கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்